வணக்கம் மக்களே, இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் கஷ்டப்படுறது சளி, தொண்டவலி, தலதோஷம், அதாவது தலபாரம் அப்படின்னு. இது எதனால் வருது, இதை எப்படி கட்டுப்படுத்த, இது வந்து ஒரிஜினலாகவே அவங்க சாப்பிட்டு அவங்களுக்கு சரியானதுனால அவங்க சொன்ன ஒரு பதிவை நாங்கள் வந்து இது வெளியிடுறோம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நிறைய பேர் சாப்பிட்டு அனுபவபூர்வமாக வீட்டு பக்கத்தில் சொன்னதுனால சொல்கிறோம், சரிங்களா? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில் நீர் கோர்த்து கொண்டால் தலைபாரம் கண்ணிலே மூக்கிலே நீராக கொட்டி கொண்டே இருக்கும். தும்மல், தொண்டவலி இதெல்லாம் தொடர்ந்து வரும். ஜலம் என்றாலே தண்ணீர், அதனால் ஏற்படுகின்ற ஓபாதி தோஷம் அதுதான் தலதோஷம். இவை எல்லாத்துக்குமே சுலபமான வைத்தியம் மிக சிறிய செலவில், கொஞ்சமான செலவில் இதுதான் அந்த வைத்தியம். அதை சொல்கிறோம். ஒரு வெற்றிலையை கழுவி துடைத்து அதிலே கிராம்பு அதாவது லவங்கம் 2, ஏலக்காய் 2, மிளகாய் 6 அல்லது 7, பெரியவங்களுக்கு 6 அல்லது 7, சின்ன பிள்ளைங்களுக்கு 2 அல்லது 3, சரியா? கொஞ்சம் வெல்லம் அல்லது பனங்கற்கண்டு, கற்பட்டி அல்லது நாட்டு சக்கரை வைத்து சுருட்டி வாயில் மென்று நன்றாக சாறு தொண்டையில் லைட்டு லைட்டாக அப்படியே மெதுவாக இறங்கணும். அந்த துவர்ப்பு அந்த இனிப்பு சுவை மாறுது வர வாயில் நல்ல வெத்தலை மெல்றது மாதிரி மென்று அது மெதுவாக விழுங்கி கடைசியில் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வேஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம தூர போடக்கூடாது, அதையும் சேர்த்து உழுங்கிடணும். இவ்வாறாக ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டதுக்கு அப்புறம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி, பிரச்சனையே இல்லை, எப்போனாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த பத்தியும் அப்படி இப்படின்னு கிடையாது. இப்படி 2 நாள் சாப்பிட்டாலே 3ஆம் நாள் ஒரு சளி தொல்லை இல்லாமல் தலதோஷம் எல்லாம் பறந்துவிடும். இது எங்கள் வீட்டில் என்னோடய அம்மா இதை வந்து ஃபாலோ பண்ணாங்க, சரியாயிடுச்சு. வீட்டு பக்கத்தில் நிறைய பேருக்கு சொல்லி அவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ரிசல்ட் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். கண்டிப்பாக மீண்டும் இதே மாதிரி ஒரு உண்மையான தகவலோடு அடுத்தது உங்களை சந்திக்கிறோம். நன்றி.